கொங்கு சொந்தங்களுக்கு வணக்கம். கடந்த பதிவுகளையெல்லாம் பார்த்துவிட்டு உங்களுடைய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் ஆச்சரியமாக நல்கியிருக்கிறீர்கள், மிக்க நன்றி. மேலும் இந்த மாதிரியான பதிவுகளை தொடர்ந்து கண்டுகளித்து உங்களுடைய மேலான கருத்துக்களையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் நல்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, இன்று நாம் கொங்கு மண்டலத்திற்குள்ளே நுழைய இருக்கின்றோம். கொங்கு மண்டலம் என்று சொன்னாலே மிக ஆச்சரியமான ஒரு மண்டலம். கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும், இது ஓர் பழம் வார்த்தை. அது மட்டுமல்ல, கொங்கு மலிந்தால் எங்கும் மலியும். அது மட்டுமல்ல, கொங்கு அழிந்தால் எங்கும் அழியும். இது மட்டுமல்ல, கொங்கில் வாழான் எங்கும் வாழான். இவையெல்லாம் பழம் பெரும் வார்த்தைகள். அவை உண்மையும் கூட. நாம் இந்த கொங்கு மண்டலத்திலே வசிக்கிறோம் என்பதற்காக நான் கூறவில்லை. உண்மையிலேயே கொங்கு தலைநகர் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைய நாளிலே நாம் கோயம்புத்தூரைத்தான் சொல்ல வேண்டும். கோயம்புத்தூரினுடைய பெருமைகள், தொழில் வளம் மற்றும் கோயம்புத்தூர் மாநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களிலே நடக்கக்கூடிய விவசாயங்கள், இவைகளையெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும்போது நாம் உண்மையிலேயே பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். கொங்கு மண்டலம், இந்த கொங்கு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று முதலிலே தெரிந்து கொள்வோம். கொங்கு என்பது கங்கு, ஓரம் என்பதாகத்தான் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இரண்டு மூன்று கோணங்கள் உண்டு, ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வருவோம். ஆக கங்கு என்று சொல்லக்கூடியது சேர நாட்டினுடைய கங்கு பகுதி, சோழ நாட்டினுடைய கங்கு பகுதி, இரண்டு கங்கு பகுதிகளும் சேர்ந்த ஒரு பகுதி தான் கங்கு என்று இருந்தது. பின்னாளிலே கொங்கு என்று மருவியதாக கூற்று உண்டு. இது மட்டுமல்ல, கொங்கு வேளாளர்களெல்லாம் கங்கா குலத்தைச் சேர்ந்தவர்கள். இது சரித்திர ஆராய்ச்சியாளர்களுடைய துணிவு. அதில் இருக்கக்கூடிய கூட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால், அதாவது கோத்திர பிரிவுகள், குலப்பிரிவுகள் இன்றைய நாள் வரை 223 இருப்பதாக அறியப்படுகிறது. ஆக குலம் என்று சொன்னால் கங்கா குலம், கங்கையினுடைய வம்சத்திலே வந்தவர்கள் என்ற ஓர் கூற்றுண்டு. அதாவது முதன் முதலிலே மனிதர்கள் படைக்கப்பட்ட போது 4 வருணத்தவர்கள், பிராமண, சத்திரிய, சூத்ர, வைசிய என்று படைத்ததற்கு பின்பாக இந்த 4 வருணத்தவருக்கும் யார் உணவு படைப்பார்கள் என்ற கேள்வி எழுந்தபோது கங்கையையே தாயாக கொண்டு கங்கை மரபாளர்களாக இவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்ற ஓர் கூற்று உண்டு. ஆக இந்த கங்கை மரபாளர்கள் என்று சொல்ல அல்லது அதன்படி வந்தவர்கள்தான் கங்கா குலத்தவர்கள் என்ற ஓர் பெயர் ஏற்பட்டதாக ஆராய்ச்சியாளர்களுடைய கூற்று. ஆக கங்கா குலத்தைச் சேர்ந்தவர்கள் ஒன்று திரண்டு ஒன்று சேர்ந்து குடிகுடியாக வாழக்கூடிய பகுதி கங்க பகுதி. அது பின்னாளிலே கொங்கு என்று மருவியதாகவும் ஓர் கூற்று உண்டு. வேளாளர்கள் இங்கு கொங்கு பகுதியில் மட்டும் வசிக்கவில்லை, சோழ நாட்டிலேயும் வசித்து கொண்டு இருக்கிறார்கள், இன்றளவும் இருக்கிறார்கள். சேர நாடான கேரள தேசத்திலும் வசித்து கொண்டிருக்கிறார்கள், தொண்டை மண்டலத்திலும் வசித்து கொண்டிருக்கிறார்கள், பாண்டிய மண்டலத்திலும் வசித்து கொண்டிருக்கிறார்கள். நான் கீழே கடந்த பதிவிலே ஒன்றை குறிப்பிட்டேன். கம்பநாட்டாழ்வாரை எடுத்து வளர்த்து ஆளாக்கி கவி சக்கரவர்த்தி ஆக்கியவர் பெரிய ஓர் வள்ளல், சடையப்ப வள்ளல். அவருடைய அவதார இடம் என்று கேட்டால் இன்றைய நாளிலே கும்பகோணத்திற்கும் மயிலாடுதுறை என்று சொல்லக்கூடிய மாயவரத்திற்கும் இடைப்பட்ட இடமான திருவெண்ணெய்நல்லூர் என்பதாகும். அதே பகுதியிலே தான் கம்பரும் பிறந்தார். ஆக அந்த நாளிலே காவிரி படுகைகளை ஒட்டி பல இடங்களிலேயும் எங்கெங்கெல்லாம் ஆறு ஓடுகிறதோ, ஏனென்றால் அப்போதுதான் ஆறு இருந்தால்தான் விவசாயம் செய்ய முடியும்,
ஆக இந்த ஆறு இருக்கக்கூடிய பகுதிகளிலே எல்லாம் பரவி விரவி வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். பின்னாளிலே புலம்பெயர்ந்து இப்போது நாம் சொல்லக்கூடிய இந்த கங்கு பகுதியான கொங்கு மண்டலத்திற்கு, அல்லது கங்கா குலத்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய இடமான கொங்கு மண்டலத்திற்கு திரண்டிருந்து வந்து இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றே கொள்ள வேண்டும். இப்போதும் கேரள தேசத்திலே திருச்சூர் அளவிற்கும் நம்முடைய கொங்கு வாழாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு வேடிக்கை என்னவென்றால், அவர்களுக்கு தமிழ் தெரியாது, மலையாளம் மட்டுமே தெரியும். அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ஆக இன்றளவும் பல இடங்களிலே பரவி விரவி வாழ்ந்து கொண்டிருந்தால் கூட, கொங்கு நாட்டிலே வசிக்கக்கூடிய வாழாளர்களுக்கு இந்த கொங்கு மண்டலத்தை ஒட்டி, அல்லது கங்காகுலத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற ஓர் கூற்றை ஒட்டி, இவர்களுக்கு கொங்கு என்ற அடைமொழி சேர்ந்திருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் சோழ நாட்டிலே வசிக்கக்கூடிய வேளாளர்களுக்கு சோழிய வேளாளர் என்ற பெயர் உண்டு. அதே மாதிரி பாண்டிய நாட்டிலே வசிக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரதேசத்தை ஒட்டி பாண்டி வேளாளர்கள் என்ற பெயரும் அவர்களுக்கு நிலவுகிறது. ஆகவே அவர்களுடைய கூற்றுப்படிக்கு கொங்கு வேளாளர்கள் என்பவர்கள் கொங்கு நாட்டிலே அல்லது கொங்கு மண்டலத்திலே வாழ்வதாலே இவர்களுக்கு இந்த அடைமொழி ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆக இந்த கொங்கு மண்டலத்திலே இருக்கக்கூடிய வேளாளர்கள் கொங்கு வேளாளர்கள் எனப்பட்டார்கள். ஆக நாம் கொங்கு என்பதற்கு என்ன என்று பார்த்தோம். இனி வேளாளர்கள் என்ன, அல்லது வேளாளர்கள் என்பவர்கள் யார் என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும். காத்திருங்கள், அடுத்த பதிவிலே சந்தித்து நாம் அதை பற்றி ஆனந்தமாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.